மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம சேனல் என்ன பார்க்க போகிறோம்னா, லெவல்த்து மேக்ஸ் சாப்டர் 9 எக்ஸசைஸ் 9.1 செவன்த் செம் தான் பார்க்க போகிறோம். இங்கே பாருங்கள், லிமிட் எக்ஸ் டென்ஸ் டு 0 4 மைனஸ் எக்ஸ். இப்போ வந்து இந்த கிராஃபில் பாருங்கள், நல்லா பாருங்கள், இந்த 3 1 மீட் ஆகிருக்கு. அப்போனா எக்ஸ் ஈக்குவல் டு எக்ஸ் வந்து எதில் மீட் ஆகிருக்கு, 3. ஒய் வந்து 1 மீட்டாக இருக்குது. அதனால் அட் எக்ஸ் ஈக்குவல் டு 3, இந்த வேல்யூ ஆஃப் த கர்வ் ஆன் த எக்ஸ் ஆக்சிஸ் ஈக்குவல் டு 1 இருக்குது. அதனால் லிமிட் எக்ஸ் டென்ஸ் டு 0 4 மைனஸ் எக்ஸ் ஈக்குவல் டு 1 வருது. ஓகே சார், 8th செம் பாருங்கள், இதே மாதிரி தான். அந்த பேரபோலா இந்த பாயிண்ட் அவங்க கொடுத்துருக்காங்க பாருங்கள், குவஸ்டின்ல கொடுத்துருக்க பாயிண்ட்டை தான் நம்ம கிராஃபில் வந்து எக்ஸ்பேண்ட் பண்ணி போட்டிருக்கோம். 1 இந்த 3 வரையிலும் போயிருக்கு. அதை வந்து பாருங்கள், 1-3 வரையிலும் எக்ஸோட வேல்யூ என்னன்னு தெரிஞ்சிருச்சு. இந்த கர்வை பொறுத்த வரையிலும் பார்த்தா 1. கர்வ்னால் இந்த இது மீட் ஆகிற இந்த பாயிண்ட், இங்கே பாருங்கள், இங்கே நான் கொடுத்துருக்காங்க பாருங்கள், இந்த பாயிண்ட்டு தான். இந்த பாயிண்டில் வந்து எக்ஸ் ஈக்குவல் டு 1, எக்ஸ் வந்து 1, ஒய் இஸ் ஈக்குவல் டு 3. அதை தான் லிமிட் கடைசியில் இதோட வேல்யூ என்னது, ஈக்குவல் டு 3 எழுதிடுறோம். ஓகேவா ஸ்டூடெண்ட்ஸ், நெக்ஸ்ட் 9th க்வெஸ்சன் பாருங்க. இஃப் லிமிட் எக்ஸ் டென்ஸ் டு 0 fx வேர் fx ஈக்குவல் டு 4 மைனஸ் எக்ஸ் வந்து நாட் ஈக்குவல் டு 2, 0 வந்து ஈக்குவல் டு 2. அவங்க கொடுத்துருக்க பாருங்க, இவங்க கொடுத்துருக்க கிராஃப் இதுதான், எக்ஸ் வந்து 2, ஒய் வந்து 2, எக்ஸோட வேல்யூ வந்து 2 அட் எக்ஸ். நீங்கள் எதுவுமே கன்ஃபியூஸ்லாம் ஆக வேணாம், அட் எக்ஸு எக்ஸ் ஈக்குவல் டு 2, இந்த இது இந்த பாயிண்ட்டை வச்சு எக்ஸ் ஈக்குவல் டு 2, ஒய் இஸ் ஈக்குவல் டு 2 சொல்லிடலாம். அதே கடைசி வேல்யூலையும் எழுதிடணும். ஓகேவா ஸ்டூடெண்ட்ஸ், நெக்ஸ்ட் 10th க்வெஸ்சன் பாருங்கள். 10th க்வெஸ்சன் நல்லா பாருங்கள், லிமிட் fx வேர் லிமிட் எக்ஸ் டு 1 fx வேர் fx ஈக்குவல் டு எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் டூ. அது அப்படி இருந்துச்சுன்னா எது நாட் ஈக்குவல் டு 1 இருக்கும், 1 இருந்துச்சுன்னா எக்ஸ் ஈக்குவல் டு 1 இருக்கும். அவங்க கொடுத்துருந்த கிராஃபை பாருங்கள், எத்தனை பாயிண்ட்ஸ் இருக்குது. எக்ஸ் வந்து எல்லா வேல்யூலேயுமே 1 தான், இவருங்க எல்லா வேல்யூலேயுமே எக்ஸ் 1 தான், ஆனால் ஒய் மட்டும் 2 வேல்யூஸ். நம்ம வந்து இந்த இதெல்லாம் கன்சிடர் பண்ணக்கூடாது, இதெல்லாம் கன்சிடர் பண்ணக்கூடாது. நமக்கு தேவையான பாயிண்ட்டு இந்த ஒரு பாயிண்ட் தான் அவங்க கொடுத்துருக்காங்க, குஷினில் கொடுத்துருக்க அந்த பேரபோலாவில் இருக்க பாயிண்ட்டை தான் நம்ம எடுத்துக்கணும். ஓகேவா ஸ்டூடெண்ட்ஸ், பேரபோலாவில் இருக்க பாயிண்ட் படி பார்த்தோம்னா எக்ஸ் ஈக்குவல் டு 1, ஒய் இஸ் ஈக்குவல் டு 3. அதை தான் எழுதிடுறோம், கடைசி ஆன்சராக எடுத்து எழுதிடுறோம்.